ஹே கதை கேக்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட இதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ என்ன புருஷன் காரன் என்ன இருக்க கூட்டிட்டு போறான், ஊட்டி எல்லாம் விட்டுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உண்மையாவே புருஷன் மாறிட்டானோ, அவளோட கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானோ அப்படின்னு நினைச்சு ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கா. அப்படியே பொறுமையா நோண்டிக்கிட்டு நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வரையில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் எழுந்து போறான். அப்ப அங்க வந்துட்டு ஒரு டெடிபேர் வேஷம் போட்டுட்டு வந்துட்டு ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்து டேபிள்ல இருக்கவர் வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு போல. அவர் வந்து முட்டி போட்டு அந்த ரிங்க நீட்டின உடனே அவ என்ன பண்றானா, அந்த ரிங்க புடிங்கி தூக்கி கடாசுரா ஹீரோயினோட காலில வந்து விழுது. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்து அப்படியே பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயினோட போட்டோவும் புருஷங்காரருக்கும் போட்டோவும் இருக்கு. இவளோட வெட்டிங் ரிங் தான் அது. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி தேர்ட் ஆனிவர்சரி இது. இந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது புருஷங்காரன் தான் வந்துட்டு அந்த கரடி பொம்மை மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லாம் வந்திருக்கான். உடனே இவ கையில இருக்க ரிங்க வாங்கி அவன் அங்கேயே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். அவனுக்கு காலில் வேற அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால அப்படியே ஒரு ஆக்ட போடுறான், தட்டு தடு மாதிரி எழுந்துக்கிற மாதிரி. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு இறங்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப குழப்பமான மனநிலைமை ஆயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை புருஷங்காரன் தெரிஞ்சிட்டானோ, அவ கூட இருக்க கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டானோ, நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. கார்ல வரும்போது பூராவும் தூங்கிக்கிட்டே வந்திருப்பான், அதனால இப்ப புலம்புறான். என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் ஒரே டயர்டாவே இருக்கு, எந்த நேரம் எனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமாவுது. ஐயோ, நம்ம இந்த மாத்திரை எல்லாம் கொடுத்ததுனாலதான் இவன் இப்படி கஷ்டப்படுறான். வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வேலையா அந்த மாத்திரையை எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து பாக்கெட்ல வைக்கிறா. அப்ப அவன் புருஷங்காரன் உள்ள வந்துடுறான். இவ கைய பிடிச்சி இந்த ரிங் ஒண்ணு போட்டு விட்டான் இல்லையா, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட், அதனால தயவு செஞ்சு இத எப்பயுமே தொலைச்சிடாத, இத ரொம்ப பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஓகே ஓகே நான் இப்பவே போய் லாக்கர்ல பத்திரமா வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அப்படியே இவன என்ன பண்றான் அப்படின்னா, திருட்டுத்தனமா வந்து பேக் சைட்ல நின்னுக்கிட்டு அவ என்ன வந்து பாஸ்வேர்ட் போடுறா அந்த லாக்கருக்கு அப்படின்னு பாக்குறான். சுமிய காட்டுறாங்க. சுமி வந்து ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கா. அவன் தான் டின்னருக்கு போகலான்னு கூப்பிட்டு இருப்பான். அப்பதான் அங்க வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட்காகவா வெயிட் பண்றீங்க, அவர் எப்பயோ வந்து பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியில போயிட்டாரு அப்படின்னும் போது, இல்ல இல்ல என்ன வர சொன்னாரு அவர் தான் அப்படின்னு சொல்றா. ஆனா உண்மையாவே அவன் வந்து பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியில போயிடுறான் இவகிட்ட சொல்லாமலே. அவளுக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுது. இருந்தாலுமே வந்துட்டு ஐயோ ஆமாங்க, அவர் சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு கூட கம்பெனி டின்னருக்கு இவங்க வந்தாங்க, இவங்களை பலாருன்னு கண்ணத்திலேயே விட்டாரு தெரியுமா, இவங்க மூஞ்சே மாறி போயிடுச்சு, இவங்க வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு இவ காதுபடவே இது பேசுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு புருஷங்காரனுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனாலும் அவன் எடுத்த பாடே கிடையாது. இதுகிட்ட இப்போ வரைக்குமோ அவன் எங்க போறான்னு கூட சொல்லவே இல்லை. இப்பதான் ஹீரோயினோட புருஷங்காரனும் ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க பிளான் என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு சந்தேகமே வராத மாதிரி நடிச்சுட்டு எப்படியாவது அவளோட சேஃப் லாக்கர்ல இருக்கிற எல்லா நகையும் நம்ம எடுத்துட்டோம்னாவே அதுவே நமக்கு போதும், கண்டிப்பா வந்து அவ என்கிட்ட இருந்து எவ்வளவு அளவு காசு சொத்தெல்லாம் எடுத்தாலோ அது எல்லாத்தையும் ஈடு பண்ணிடலாம், அது வரைக்கும் மட்டும் நம்ம அவகிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். மறுநாள் ஹீரோயினும் சுமியும் மீட் பண்றாங்க. அப்ப சுமி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா, உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எப்படி போகுது, எல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது இவ வந்து பொய் சொல்றா, எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறா. அதே டைம்க்கு சுமி வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, நீங்க எல்லா பிளானும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டீங்க பாதிலேயே, என்னதான் இப்ப பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நானே பயங்கர குழப்பமான மனநிலைமையில இருக்கிறேன், ஒருவேளை என்னோட புருஷன் வந்து ஃபுல்லா மாறிட்டானா இல்ல என்ன பண்றான் அப்படின்னு தெரியல, என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு புருஷக்காரனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, இருக்கிற எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டு விக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரு என்ன சொல்றானா, எனக்கு பிராண்டடான பேக் வேணும், கண்டிப்பா நீ வாங்கி தரணும் அப்படின்னும் போது, என்ன நீ பேசுற, இதுல எவ்வளவு லட்சம் வரும் தெரியுமா நமக்கு, வெறும் பேக் உனக்கு போகுமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு பயங்கர பிளானிங்ல இருக்காங்க. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இவ வந்து ஈஸியா நம்ம கிட்ட ஏமாந்துட்டா, அதனால இதோட விட்டுற கூடாது,
எப்படியாவது இதை எல்லாமே வந்து ஃபேக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஏமாற்றி ஏமாற்றி அவள் வச்சுருக்க பணத்தையும் நம்ம பிடுங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போதான் அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறான்னா, இது மொத்தமாக 300 வரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது 30 லட்சமா? சான்ஸே இல்லை. என்ன நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஒரு நகையும் அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது தான், இதில் எதுவுமே ஒரிஜினல் இல்லைங்க, நான் 30 லட்சம் சொல்லலை, 300 ரூபா சொன்னேன் அப்படின்னு மொக்க பண்ணுறாரு. அப்போ தான் இங்கே ஹீரோயினும் மாசாக காட்டுறாங்க, என்னோட புருஷன்காரன் என்னை தப்பாக நினச்சிட்டான், நானே ஒரு த்ரில்லர் ரைட்டரு, என்கிட்டயே இவன் இந்த சீனெல்லாம் போட்டால் நடக்குமா என்ன, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, அவன் நல்லவன் மாதிரி மாறுறான், அது ஏன் அப்படின்னு யோசித்துட்டேன், கண்டிப்பா நான் கெஸ் பண்றது தான் நடக்கும், அவன் செம்மையா மொக்க வாங்க போறான், கையும் கழுவுமா என்கிட்ட மாட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு லேட்டா தான் வரா, ஆனா புருஷங்காரன் பார்த்தா இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். எனது இது நீ சொல்லணுமா இல்ல நான் சொல்லணுமா, எனக்கு நீயும் வந்து என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு துரோகத்தை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், உன்னை வந்து நான் ஏமாத்திட்டேன்தான், நான் இல்லைன்னு சொல்லல, உன்னை விட்டுட்டு நான் அஃபேர் வச்சுக்கிட்டேன், அதுக்காக நீ என்ன பிச்சைக்காரன் ஆக்கணும் அப்படின்னு என்னத்துக்கு நினைச்ச, நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தானே அப்படின்னும் போது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசா, அது எல்லாத்தையும் தான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், அவகிட்ட கொடுக்குறேன் இவகிட்ட கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் கொடுத்து எழுந்துட்டியே, இது எல்லாமே என்னோட காசு அப்படின்னு சொல்றா. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் இல்லாமல் போவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் கண்டிப்பாக நீ ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே எதுக்காக எல்லா நகையும் ஃபேக்காக பண்ணி வச்ச அப்படின்னு கேட்குறான். என்னது ஃபேக்கா, என்னப்பா நீ பேசுகிற, நீ தான் உன்னோட கள்ள காதலிக்கு என்னோட ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ட, மரியாதையாக வந்துட்டு ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே என்னோட ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னும் போது, அடி பாவி நான் எடுத்ததே ஃபேக்கான நகடி, அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் நானும் சொல்றேன், நீ என்னோட நகையை எடுத்திருக்க, அதை நீயே ஒத்துக்கிட்ட பத்தியா, அதனால உனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள என்னோட நகையை நீ எடுத்துட்டு வரல அப்படின்னா கண்டிப்பா உன் மேல எல்லாத்துலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்ப்ளைண்டும் கொடுப்பேன், அதோட உன்னோட லைஃபையும் அவளோட லைஃபையும் நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சமகாண்டா இவங்களோட கல்யாண போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறோம். நம்ம சுமிய காட்டுறாங்க, அவளோட அபார்ட்மெண்ட்ல அவ வெயிட்டுங்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரா, அப்ப அங்க இருக்க ஒரு நெய்பர் என்ன பண்றாருன்னா, நீங்க கொடுங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சுமியும் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுக்குறா. அவர் குடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நீங்க இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்டை எடுத்துட்டு சொல்லாமே அப்படின்னும் போது, இல்ல இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதே நேரத்துக்கு இங்க புருஷங்காரனையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க, அவங்க கிட்ட என்னென்னலாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் விட்டா எவ்வளவு வந்து காசு கிடைக்கும், இப்போதைக்கு நமக்கு அந்த நகையை வாங்கி அவளுக்கு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை, இல்லைனா கண்டிப்பா அவன் நம்ம ரெண்டு பேர் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி இவன் பயப்படுறான். சுமியோட புருஷன் இப்பதான் வீட்டுக்கே வரான், வந்த உடனே அந்த டப்பாவெல்லாம் பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறான், அவனுக்கு அறிவே இல்லையா, வாசல்லையே இதை எடுத்துட்டு வந்து வெப்பியா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துறான். அப்போ உடனே இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு அதனாலதான் அவர் அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். கண்டவன் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்பியா, கண்டவனெல்லாம் உள்ள விடுவியா, உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடறான். ஐயோ அவர் யாரோலாம் இல்லைங்க, நம்ம மேல் மாடியில இருக்க 403 தான் அவர் இருக்காரு, எனக்கு தான் அவரை தெரியாது, இன்னைக்குதான் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. எவனா இருந்தாலும் சரி இனிமே வந்துட்டு யாருக்கிட்டே நீ பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னத்த வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவளும் அடடா கிஃப்ட் தான் புருஷங்கார வாங்கிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்குறா. அது அழுக்கு சட்டை, அதை வந்து துவைக்கணும், அதுவும் கையில தான் துவைக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு சட்டையை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வீடு வாங்க சொன்னா இல்லையா, அந்த வீடை வாங்கிட்டாங்க, இப்ப லீகலி அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சுமி தூங்கிட்டு இருக்க முத நாடு ராத்திரி புருஷன் கிட்ட எந்த கால் வருது, எனக்கு வந்து அர்ஜென்டா என்னோட ரூம்ல இருக்க ஒரு ஃபைல் வேணும், தயவு செஞ்சு அந்த ஃபைலை எடுத்துட்டு உடனே வா, நான் சொல்ற இடத்துக்கு அப்படின்னு சொல்றான். அவளும் பதறி போய் கஷ்டப்பட்டு டாக்ஸி எல்லாம் பிடிச்சு நடு ராத்திரி அந்த கிளப்புக்கு வரா, அவனும் வா வா இங்கதான் அப்படின்னு சொல்றான். போய் பார்த்தா இவங்க எல்லாருமே பெட் வச்சு விளையாடி இருக்காங்க போல,
அவன் புருஷங்கார என்ன சொல்றானே பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, என் பொண்டாட்டி நான் என்ன சொன்னாலும் செய்வான், இல்லனா நிப்பா உட்காருனா உட்காருவான்னு அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு காண்டாயிடுது. அப்ப இதை எல்லாமே நீ சும்மா தான் செஞ்சியா, குடிபோதையில தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவன் காண்டாவுறான். உடனே இவளுமே அங்க அந்த ஃபைல கொடுத்துட்டு வெளியில போயிடுறான். வேக வேகமா வெளியில போனவள சமாதான படுத்ததுக்காக போறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் என்னமோ பண்ணேன், நீ ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் ஜஸ்ட் வந்துட்டு நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன், அதை தான் நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன், என்ன பண்ண முடியும் சொல்லு. இங்க இருக்க எல்லாருமே என்னோட கிளைண்ட்டு, அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது நான் வந்து ஃபன்னா பண்ணா மட்டும்தான் இவங்க எல்லாம் என் கூட அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லாம உனக்காக தானே நான் டே நைட்டா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இவ அப்படியே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறா. சாரிடா சொல்லும், நீ போய் நல்லா ரெஸ்டட் என்ன, மாமா காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு சமாதானப்படுத்தி அனுப்பிடுறான். அங்க உள்ள போன உடனே எல்லாருக்கிட்டயும் பாத்தீங்களா, என் பொண்டாட்டிய நான் எப்படி அடிமை மாதிரி வச்சிருக்கேன்னு, இப்படிதான் வச்சுக்கணும், அதெல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில நம்ம சுமி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த நெய்பரே வராரு. அவரை இடிச்சு அவர் ஃபுட் எல்லாம் கீழே தள்ளி விட்டுறா. உடனே ஐயோ மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இதுக்கான காசை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அவரு பரவாயில்லங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இது பேசிக்கிட்டே இருக்காங்களா, அப்ப இந்த ஏழரை இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. உடனே என்னாச்சிங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா, இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நம்மளோட அபார்ட்மெண்ட்ல 403 இருக்காரு அப்படின்னு சொல்றாளா. உடனே இவனுக்கு தெரிஞ்சது, ஓ இவன் தானே அவன் வீட்டுக்குள்ள வந்தவன் அப்படின்னு. நீ இந்த காசை வாங்கல அப்படின்னா இது தேவையில்லாம மறுபடியும் மறுபடியும் என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் பேச்ச வளர்க்கும், அதனால இதை இப்போட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துட்டு போய் பிச்சைக்காரன் தட்டுல போடுற மாதிரி அவனோட கவர்ல போட்டுடுறான். இவ வீட்டுக்கு வந்த உடனே இதுக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க, அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி, அவர் பாவம் அப்படின்னும் போது என்னது பாவமா, அவனுக்காக நீ பேசுறியா, யாருன்னே தெரியாது, அவனை இப்பதான் நீ ரெண்டாவது வாட்டி பாக்குறேன்னு சொல்ற, ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளைதான் இவன் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நீங்க தான் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இவ பேசும்போது, பாத்தியா பாத்தியா, இது வரைக்கும் நீ என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது, ஆனா இப்ப நீ என்னை எதிர்த்து பேசுறனா இது அவனுக்காக தானே நீ பேசுற அப்படின்னு கேக்குறான். அட போடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவன் அங்க இருந்து போயிடுறா. இவன் இதெல்லாம் உண்மைதான், அதனாலதான் நீ பாரு என் எதிர்க்க எந்த உண்மையையும் பேச முடியாம இங்க இருந்து ஓடுற அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோயின காட்டுறாங்க, அவ வந்துட்டு அவளோட அடுத்த ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்கா, அந்த டைம்க்கு சடனா இவளுக்கு மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்தா நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா ஒழுங்கா தூங்குறீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா கடைசியில நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்னு சொல்லிடுறாங்க. நீங்க 7 பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு தாங்கல. அடுத்த சீன்லயே புருஷன்காரனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு பெருசா நாடகம்லாம் எதுவும் இல்லாததுனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஹீரோவா இருக்கவன் இவனை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான். டே என்ன தாண்டா நீ பண்ற அப்படின்னும் போது, ஆமா இப்ப நீ பெரிய ஆக்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த சீன் எல்லாம் போடாத, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து பண்றேன், அதனால அப்படி இப்படி கொஞ்சம் அடிபடதான் செய்யும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி டைரக்டர் அங்க ஒர்க் பண்ற யாருமே வந்து இவனை மதிக்கவே மாட்டாங்க, இவனுக்கு செம கடுப்பாவது. அந்த டைம்க்கு இவனோட கம்பெனி டைரக்டர் வரா. அங்க வந்த உடனே இவன் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றான். என்னதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணி வைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, நீ தான் எனக்கு இமீடியட்டா காசு வேணும்னு, வேற நான் என்ன பண்றது, இப்போதைக்கு வந்து கொஞ்சம் காசு இதுல கிடைக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த டைம்க்கு நம்ம சுமியும் அங்கதான் கூடதான் இருக்கா. அப்பதான் நம்ம சுமி வந்து நினைச்சு பாக்குறா, ஹீரோவும் இன்னும் இவளும் வந்துட்டு ஷூ வாங்கறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா, நீ வந்துட்டு நாளைக்கு என் கூட கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படியா, எங்க போகணும் அப்படின்னு கேட்கும் போது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணணும், என் கூட துணையா இரு அப்படின்னும் போது இவ செம ஷாக். என்கிட்ட நீங்க ஏன் சொல்லவே இல்லை, நீங்க பிரெக்னண்டா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கே இப்பதான் தெரியும், நான் என்ன பண்றது, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இப்போதைக்கு நான் வந்து அபார்ஷன் தான் பண்ணி ஆகணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா டிவோர்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஒரு குழந்தைய எதுக்காக நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ பதட்டமா. அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்றானா, ஹீல்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஷூ கொண்டு வந்து கொடுக்குறா. என்னதான் இருந்தாலும் நான் அபார்ஷன் தான் பண்ண போறேன், இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நீங்க என்னதான் அபார்ஷன் பண்ணாலும் இப்போதைக்கு அந்த குழந்தை வந்துட்டு உங்க வயித்துலதான் இருக்கு, அதுக்கு வலிய கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றா.
அதே நேரத்துக்கு நம்மளோட சுமியோட வீட்டுல காட்டுறாங்க, புருஷங்கார சுத்தமா பேசுறதும் இல்ல, இவ சமைச்சு வச்சா சாப்பிடறதுமே கிடையாது. ஹீரோயினுக்கு எல்லா டெஸ்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குதா, அதை கேட்ட உடனே சுமிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க அதே நேரத்துக்கு புருஷங்கார வந்து ஹீரோயின் இல்லாத நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போறான். இது மட்டும் இல்லாம ஹீரோயின் இல்லாத நேரம் அவளோட ரூம்குள்ள போயிட்டு அவளோட லேப்டாப்ல ஏதோ பண்றான். அப்ப சுமி வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்சம் நீ டைம் எடுத்து யோசி, அவசரப்படாத, நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க தனியா உட்கார வச்சுட்டு போறா. அப்ப ஒரு குட்டி குழந்தை அங்க வருது. அந்த குழந்தைக்கு ஹீரோயின் சாக்லேட் எல்லாம் கொடுக்குறான். அந்த குழந்தை செம்ம சேட்டையா இருக்கு, பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் செகண்ட் வந்துட்டு கன்சீவா இருக்கேன், என்னதான் இப்ப சேட்டையா இருந்தாலும் நான் வந்து கஷ்டம் வலிக்குது உடம்பு முடியல அப்படின்னு படுத்தேன்னா எனக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்ல, நமக்கு ஒரு துணையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள தோணுது. மறுநாள் மறுபடியும் புருஷன்காரனே ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரையுமே வந்திருக்கா. இந்த பேமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம், அந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து கண்டிப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணுமா, அதுக்கு என்னதான் பண்றது, நம்ம கிட்ட காசே இல்லையே, உன்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த காசையும் எல்லாத்தையும் இதுலயே போட்டா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட ஒரு பிளான் பி இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அவளோட லேப்டாப்ல இருந்து அவளோட ட்ரீம் ப்ராஜெக்டுக்கான கதையை வந்து நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பென் டிரைவ் காட்டுறான். ஒழுங்கா அவளாவே வந்து சைலண்டா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனானா பரவாயில்ல, இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கதையை வந்து நானே என்னோட கதைன்னு வித்து காசு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கா ஐயோ பயங்கர சந்தோஷமாயிடுது. அந்த பென்டிரைவர் வந்துட்டு அவன் என்ன பண்றானா, அவனோட பேக்ல வச்சுட்டு வண்டியிலேயே வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்ட சுமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, திருட்டுத்தனமா வந்துட்டு அவனோட பேக்ல இருக்க பென்டிரைவை எடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அபார்ஷன் பண்ணாமே வீட்டுக்கு வந்துடுறா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷங்காரனும் தான் இப்ப இல்ல இல்லையா, இவளுக்கு வந்து ரொம்ப லோன்லியா இருக்கு. மறுநாள் காலையில காட்டுறாங்க, ஃப்ரெண்டுக்காரி ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எதுக்கு போயிருப்பான் அப்படின்னா, அவன் வந்து இவனை புள்ளி பண்றான் இல்லையா பயங்கரமா, அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டா. இப்ப அந்த ஹீரோ வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல, எங்க போனாலும் வந்துட்டு மீடியாக்காரங்களும் ஃபேன்ஸும் வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, கண்டிப்பா இவனை அந்த ரோலை விட்டு தூக்கியே தான் ஆகணும், நல்ல வேலை ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளயே இவன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. சோகமா அவன் போயிட்டு இருக்கான். அந்த டென்க்கு புருஷங்காரன் வரான். அடக்கமா இருக்கணும்டா தம்பி, இல்ல அப்படின்னு வச்சுக்கோ ஏன் சோசியல் மீடியால அடக்கம் பண்ணிடுவாங்க உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த டென்க்கு ஹீரோயினோட வீட்டுக்கு சுமி வர வந்த உடனே வந்து அந்த பென்ட்ரைவை கொடுக்குறா. இவ வந்து ரொம்ப குழப்பமாதான் அதை போய் போட்டு பாக்குற, பார்த்தா எம்டியா இருக்கு. இன்னது இது இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒண்ணுதான் ஹீரோயினுக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ற. அதே டைம்க்கு கரெக்டா ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, சுமி வந்து அவனோட பேக்ல இருந்து அதை திருடுறத வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ணிதான் இதை பண்ணிருக்காங்க. அப்ப நான் இதெல்லாம் ஒட்டு கேக்குறேன்னு தெரிஞ்சுதான் இவங்க இதெல்லாம் பண்ணாங்களா, ஐயோ சாரி எல்லாமே என்னாலதான் இல்ல, இப்ப உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அடுத்த சீன்லயே நாலு பேருமே மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்ன வேணும், அதை டைரக்டா பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு புருஷங்கார என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் தேவை, அதே நேரத்துக்கு நமக்கு இருக்க சொத்தை ஈக்குவலா நம்ம ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கணும், நீ எனக்கு எதுவும் தராம ஏமாத்தலாம் அப்படின்ற பிளானை மட்டும் பண்ணவே கூடாது, அதே மாதிரி வெளி உலகத்துக்கு எதுக்காக டிவோர்ஸ் பண்றோம்னா மனசு ஒத்து போல டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர, நான் உன்னை ஏமாத்திட்டேன், அந்த சீன் இந்த டிராமாலாம் போடவே கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே சுமி கத்த ஆரம்பிச்சுடா, என்ன பத்தி நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கிட்ட இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் நீ சைலண்ட் ஆயிரு, எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவ ஒத்துக்கிட்டாலேன்னு சைலண்ட் ஆயிடலாம. இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றேன்னா, இதை பாரு, நீ எங்களோட அஃபேரை பத்தி எல்லாம் தேவையில்லாம பயங்கரமா ரூமர் பண்ணி விட்டுட்ட, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு எங்களுக்கு கதை எழுதி தரணும், அது ரொம்ப ஹிட் ஆகுற மாதிரி கதை எழுதி
தரணும், அதை ஒரு அக்ரிமெண்ட்டா இப்பவே நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவது. இருந்தாலும் வந்து சுமியை எப்படி மாட்டி விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக எல்லாத்துக்குமே ஹீரோயின் வந்து ஒத்துக்கிறா. சுமி ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணிடுறா அப்படின்னா, நீங்க இப்படி எல்லாம் அவங்களை டார்ச்சர் பண்றீங்க, உங்களாலதான் அவங்க அவங்க குழந்தைய கூட இழக்க போறாங்க, அவங்களுக்கு அபார்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறா. அப்புறம் புருஷங்காரன் ஷாக், என்னது அவ பிரெக்னண்டா அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்டு காரிக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி காண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறைக்கும் போதுதான் சுமி, ஐயோ என்ன மன்னிச்சிட, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. இத பாரு, உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அதனால கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைய நான் வச்சுக்கிற மாதிரி ஐடியாவே எனக்கு இல்ல, உன் ஞாபகமே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால கண்டிப்பா நான் அபார்ஷன் பண்ணதான் போறேன். சோ வந்து எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே, ஆனா நீங்க சுமியை எந்த காரணத்தை கொண்டு எதுலயும் சிக்க வைக்க கூடாது. இனிமே அவ வந்துட்டு உங்களோட கம்பெனியில நோட்டீஸ் பீரியட் கூட வேலை செய்ய மாட்டா, அவ என்கிட்டதான் வேலை செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்டிஷனையும் சொல்லி அங்க இருந்து போயிடுறா. புருஷங்காரனுக்கு ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா அபார்ஷன் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே அவன் செம அப்செட்டா இருக்கான். இத வந்துட்டு ஃப்ரெண்டு காரையும் நோட் பண்றா. சுமி வீட்டுக்கு லேட்டா போறா, அப்ப புருஷங்கார ஃபுல் போதையில இருக்கான். அவளை எங்கடி போயிட்டு வந்த, எங்க இவ்வளவு நேரம் போன அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு பேக் எல்லாத்தையும் ஈத்து கடாசுறான். அப்ப அந்த பேக்ல இருந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதுல பிரெக்னன்ட்னு போட்டு இருந்தது இல்லையா, அதை பார்த்த உடனே இவன் வந்து பேரை பார்க்காம போதையில அடி பாவி நீ பிரெக்னண்டா, யார் இதுக்கு காரணம், அந்த 403ல இருக்கானே அவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறான். அடே நாயே, அதுல பேர் போட்டிருக்க அத பாருடா அப்படின்னா கூட கேட்காம வேக வேகமா வந்துட்டு அந்த நெய்பர் இருக்காரு இல்லையா அவரோட வீட்டுக்கு போறான் கோவமா. அங்க போய் நின்னுக்கிட்டு அவன் வீட்டு வாசலாண்ட பயங்கரமா கத்துறான், வெள்ள வாடா வெள்ள வாடான்னு சொல்லிட்டு அவனை அசிங்கசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு எவ்வளவு தடுக்க பாக்குறா. அவன் கேட்ட மாதிரி இல்ல, அவன் அப்பதான் பொறுமையா வந்து கதவை திறக்கிறான். இவன் மண்டையிலேயே அடிபட்டு டொங்குன்னு விழுந்து மயக்கடிச்சு விழுந்துடுறான். எங்க புருஷங்காரனா பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து நைட் எல்லாம் கூட தூங்காம அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத ஃப்ரெண்டு காரையும் பாத்துடுறான், இவளுக்கு வந்துட்டு செம்ம ஆத்திரமாவது. ஐயோ இவன் பொண்டாட்டி புள்ளன்னு சென்டிமெண்ட்ல ரூட் மாறி போயிட்டானா என்ன பண்றது, கண்டிப்பா இதுக்கு எதுனா ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ குறுக்கு புத்தியா யோசிக்க ஆரம்பிச்சிருவா போல. சுமி வீட்டுல மறுநாள் காலையில காட்டுறாங்க, புருஷங்காரன் அப்படியே எழுந்து கஷ்டப்பட்டு வரான். வரும்போதே காஃபியை போடு டிஃபனை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அவ வந்து பொட்டி பொடிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போற நீ அப்படின்னு கேக்குறான். இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் வீட்டை விட்டு போறேன், டிவோர்ஸ் பேப்பருமே நான் ரெடி பண்ணிட்டேன், உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேணாம், நீ சைன் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றா. ஓ உன்னோட இல்லீகல் அஃபேர் பத்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ஒன்னும் ஓடி வெளியிலான்னு பாக்குறியா, அதை பத்தி கேட்டா இந்த ட்ராமா எல்லாம் போடுவியா என்ன, நீ பிரெக்னன்ட் ஆனது உன்னோட தப்பு, அதனாலதானே நான் இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான். அதுக்கப்புறம்தான் இவன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையே எடுத்து காட்டுறா. அட பக்கி, அது என்னோடதே கிடையாது, என்னோட பாஸ் இதுன்னு ரொம்ப சிம்பிளா. ஓ அப்படியா, சரி விடு, இதுக்கு எதுக்கு இந்த ட்ராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ போதையில நேத்து கொஞ்சம் அப்படி பேசிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்கவே தேவையில்லை, இந்த நோட்டீஸ் கீட்டீஸ் எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நீ வந்து வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலயும் நைட்டும் பயங்கரமா குடிச்சு கிளப்பு பார்ட்டி அது இதுன்னு செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா என்ன ஒரு வேலைக்காரி அதை விடவும் கேவலமா எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ அடிமை மாதிரி நடத்தி சந்தோஷப்படுற, இது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது, நீ அன்பா இருக்கன்னு நினைச்சேன், அந்த அன்பும் இல்ல அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு, எப்ப என் மேல சந்தேகப்பட்டியோ, இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து வாழறது யூஸ்லெஸ், அதனால எனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைன் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே பண்ற மாதிரி இவனும் எப்படா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்த மாதிரி வேக வேகமா சைனை போட்டுட்டு, நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளில போனோம், நானே போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சு போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு உட்காந்து பயங்கரமா சுமி அழுதுகிட்டே இருக்கா. இதோடயே இந்த எபிசோட நம்ம முடிக்கிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி ரெண்டு நாளா என்னால வீடியோ போட முடியல, எனக்கு பயங்கரமான கோல்டு, இப்ப கூட வந்துட்டு என்னால சரியா பேசவே முடியல. சோ மறக்காம அதனால லைக்கும் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க. முடிஞ்சா நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பை பாய்.